மின்கட்டண உயர்வை கண்டித்து நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெல்வோம். ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது பெட்டியோடு வந்து மனுக்களை பெற்றார். அந்த பெட்டி எங்கே உள்ளது? மோசமான ஆட்சி நடக்கின்றது. ஸ்டாலின் குடும்பம் 50,000 கோடி கொள்ளையடித்திருக்கின்றது. அதிமுகவினர் மீது வழக்கு போட்டு ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்கின்றது. எடப்பாடி யாருக்கும் அடிமை இல்லை, சிங்கம் போல இருக்கிறார். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மதிமுகவினர் திமுகவினருக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக வேலுமணி தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, எஸ் பி வேலுமணி ஸ்டாலினை இவ்வாறு குற்றம் சாட்டியது குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.